ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இனிப்பு பணியாரம். ரொம்ப சுவையாக, ரொம்ப சாஃப்டாக, சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாடி செய்யக்கூடிய இனிப்பு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி இந்த சட்டுன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு இது ஒரு கப்பு, இது 250 கிராம் கப்பு, 1/4 கிலோ கப்பு, சரியா? 250 கிராம் கப்பு. இதுக்கு 1.5 கப் அரிசி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 மணி நேரமாவது குறையாமல் ஊறணும். அப்போ தான் அரிசி வந்து சாஃப்டாக இருக்கும், சரியா? அது மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்து வடிகட்டின அரிசி தான் இது. இதுக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப்பு சர்க்கரை, 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1 கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதே கப்பில் தான் எடுத்துருக்கோம். இனி இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டு பாகு காய்ச்ச போகிறோம். இது வந்து பாகு பதமோ கம்பி பதமோ எதுவுமே தேவையில்லை. அது வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும், சரியா? இப்போ இது இங்கேருந்து கரையட்டும், அதுக்குள்ளாடி மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சியில் எடுத்து போட்டு புட்டு மாவு பதத்துக்கு அது என்ன செய்யணும், பொடிச்சு எடுக்கணும், சரியா? புட்டு மாவு பதம் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு சுரசுரப்பு இருக்கணும். அதில் ஒரு 5-7 ஏலக்காய் கூட அரிசியோடு போட்டு பொடிச்சிக்கலாம். அதுக்குள்ளாடி நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாகு மீன்ஸு சர்க்கரை கரைஞ்சிடுச்சு நல்லா. இது மாதிரி கரைச்சி எடுக்கணும். இது கரைச்சி எடுக்கிறதுனா தூள் எடுக்கிறதுக்காக வேண்டும். அதில் உள்ள தூள், கல், மண் இருக்கு, அதெல்லாம் எடுக்கிறது. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு கொஞ்சம் தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி அது நம்ம என்ன செய்கிறோம்னா, அதை எண்ணெய்க்குள்ளாடி போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கணும். ஒரு இளம் சிவப்பு நிறத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம அதை நல்லா வறுத்து எடுக்கணும். எதுக்காக, இந்த அரிசியில் போட்டு நம்ம அந்த பணியாரம் சுட்டெடுக்கும்போது இதுவும் ஒரு பக்கம் கடிபடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தென் இதே அந்த மாதிரி சகந்து வரும்போது எடுத்துக்கலாம் வெளியே. இனி நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறோம். மாவு பார்த்திங்கன்னா பொடிச்சு வச்சாச்சு. இனி இதில் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறோம். பொதுவே இனிப்பு செய்யும்போது உப்பு போட்டால் வந்து இனிப்பு ஜாஸ்தியாக தூக்கி காட்டாதுக்காக கொஞ்சம் ஆப்பச்சோடா, ஏன்னா இதில் பழமோ வேறு எதுவுமே சேர்க்கல, ஆப்பச்சோடா. நம்ம வீட்டில் ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணல, அந்த சோடா தான். நம்ம வறுத்து வச்சுருக்கூட தேங்காய் போட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கீங்களா, அதே நீ அந்த சர்க்கரையை வந்து வடிகட்டி ஊற்றணும். பார்த்தீங்களா, தூள் விடுறத பார்த்தீங்களா? இதுக்காக வேண்டியது நம்ம என்ன செய்யறது, வெள்ளத்தை காய்க்கிறது. எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி மாவை வந்து கலக்கி எடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தூள் இருக்குதுன்னு. ஒரே சைடாக கலக்கும்போது மாவில் வந்து கட்டி இல்லாமல் கலக்கி எடுக்கலாம். இது வெள்ளை சர்க்கரை தான், அதனால தான் இப்படி இருக்குது. நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் முதல். இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சப்பறம் பார்த்திங்களா மாவு என்ன அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம எடுத்து இனி நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு அதே இரும்பு கடாயை தான் ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய், நம்ம கை ஆட்டின எண்ணெய் தான் வச்சுருக்கேன், அதனால் அதுதான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. எண்ணெய் காய்ச்சிருச்சு, மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து தீ வந்து எப்போவுமே மீடியமாக வச்சப்போ ஆவரேஜ் அளவுக்கு வச்சு எடுத்தால் போதும். பார்த்தீங்களா என்ன அளவுக்கு அழகாக புஸ்ஸுன்னு எழும்பி வந்திருக்கு. இது ஆயில் இடம் இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து இன்னும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதை மறைச்சி போட்டிருக்கோம். இதே மாதிரி வந்து 2 பக்கமும் மறைச்சி போட்டு இளம் சிகப்பு நிறத்தில் வர்றது வரைக்கும் மறைச்சி போட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு எடுக்கணும். அப்போ தான் உள்ளாடி நல்லா வெந்து வெளியே மொறுமொறு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீ மீதி இருக்க மாவெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம்.
எவ்வளோ ஊற்ற முடியுமோ அந்த இடத்த இருக்கிற ஆயில பொறுத்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அதை நம்ம வந்து பிச்சு பார்க்கலாம். இல்லாடி ரொம்ப சாஃப்டாக சாப்பிட, ரொம்ப டேஸ்ட்டாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.